हाय वेलकम टू स्वैप स्ट्रीट इनके नाम नवरात्रि स्पेशल नैवेद्यम पाकपो ना वीडियो नाम इनकी पाकपो वांग वीडियो कोल अद्डे इनकी सबरी महालक्ष्मी अष्टकम स्लोकम पांग अद नम्बर वीडियो कोल महालक्ष्मी अष्टकम नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुरभयंकरी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयंकरी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी मुक्तिमुक्तिप्रदायिनी मंत्रभूते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते वाद्यंतरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगज्ञे योग संभूते महालक्ष्मी नमोस्तुते स्थूलसूक्ष्म महारौद्ये महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते श्वेतांबरधरे देवी मालाकारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्टकम स्तोत्रम पटे पतिमान्द्रः सर्वशक्तिम अवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वथा एककाले पटे नित्यं महापाप विनाशनम त्रिविघ्नं काल पटे नित्यं धनधान्य समन्वितं त्रिकालं पटे नित्यं महाशत्रु पटे नित्यं महाशत्रु विनाश महालक्ष्मी प्रवे नित्यं प्रसन्ना वरदा शुभ இன்னைக்கு நாம நைவேத்தியமா செய்ய போறது கதம்ப சாதம் வாங்க இந்த கதம்ப சாதத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லா காய்கறியும் எடுத்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட 9 காய்கறி எடுத்திருக்கேன் அவரைக்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் அப்புறம் பீன்ஸ் கேரட் நூல்கோல் அதுக்கப்புறம் புடலங்காய் அப்புறம் முள்ளங்கி அப்புறம் அவரைக்காய் எடுத்திருக்கேன் கோவக்காய் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட 9 காய்கறிகள் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து 5 காய் எடுத்துக்கலாம் இல்லை 9 காய் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நாட்டு காய்கறி தான் போடணும்னு கூட கிடையாது எல்லா காய்கறியுமே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் துவரம்பருப்பு ஒரு கிளாஸ் இது வந்து சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா பச்சை அரிசி ஒரு டம்ளர் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பயிர் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஏதாவது ஒரு பயிர் வகை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால் நான் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அப்புறம் வறுத்து அரைக்கக்கூடிய பொருட்கள் கடலைப்பருப்பு மிளகா தனியா சீரகம் அதுக்கப்புறம் உப்பு மிளகாப்பொடி மஞ்சப்பொடி அதுக்கப்புறம் பெருங்காயம் தேவை இதை வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் இப்போ வாங்க நம்ம வறுத்து அரைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வந்து அதை பாதி முக்கால் பாகம் செவந்து வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாவும் தனியாவும் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மூணு காஞ்ச மிளகா அப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்து வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம் இந்த வறுத்து எடுத்த பொருட்களை நம்ம ஆற வச்சு ஒரு கோர்ஸான ஒரு பவுடராக பண்ணி எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் இது நல்லா படப்படன்னு புரிஞ்சு வறுத்து வந்துட்டுருக்கு இது வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கக்கூடியது எல்லாம் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இது வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் மறுபடியும் ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரை குழிக்கரண்டி எண்ணெயை விட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு சீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகுக்கு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அந்த அரை ஸ்பூன்லேருந்து கால் ஸ்பூன் வெந்தயம் இதுதான் கணக்கு இப்போது இதை போட்டு தாளிச்சிக்குவோம் இப்போ பாருங்கள் நான் கடுகு போட்டிருக்கேன் சீரகம் போட்டிருக்கேன் அப்புறம் வெந்தயம் இதையும் போட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம் வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை நான் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயம் ரொம்ப செவந்து வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக செவந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து இதில் ஒரு பெரிய தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு
இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப வந்து வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எண்ணெயில் போட்டு சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே நான் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அரிசி பருப்பு பச்சைப்பயிறு இதெல்லாமே இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது எல்லாமே நீங்கள் ஒன்றா போட்டே ஊற வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசி, ஒரு கிளாஸ் பருப்பு அண்ட் ஒரு கிளாஸ் பச்சைப்பயிறு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்குள்ளேயே நம்ம தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லா காய்கறியும் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது 9 காய்கறி கலந்த ஒரு காய். இங்கே இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு. உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிட்டு இப்போது இதில் நாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். மிளகா பொடி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச பொடி ஒரு ஸ்பூன். நீங்கள் தனி மிளகாத்தூளாக இருந்தீங்கன்னா அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம 3 காஞ்சி மிளகாய் வறுத்து அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். அதனால் மிளகா பொடி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நான் இதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்ற போகிறேன். ஏன்னா எனக்கு குக்கரில் வந்து காட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கடாயில் சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து குக்கருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. அதனால் நம்ம வந்து மொத்தம் 3 கிளாஸ் போட்டிருக்கோம். அதனால் 6 டம்ளர் தண்ணி விட போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி விட்டுக்கோங்க. இது என்ன நல்லா குழஞ்சி வரக்கூடிய சாதம். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி பருப்பு அண்ட் பயறு இது எல்லாத்தையுமே கழுவி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊறியிருக்கு. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த அரிசி பருப்பு அண்டு பயிறு ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் மூக்கடலை ஆட் பண்ணிக்கலாம், தட்டைப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த பயிறு வேணுமோ அந்த பயிரை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து பெருங்காயம் போட்டு ஒரு ஸ்பூன் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசிலேருந்து 4 விசில் வர வரைக்கும் நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்குவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வேக வச்சு போடுவாங்க. அரிசி வேக வச்சு சாதமாக எடுத்து அப்புறம் பயிறு வேக வச்சு எடுத்துக்குவாங்க. அப்புறம் பருப்பு வேக வச்சு எடுத்து தனித்தனியாக ஆட் பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. இது எல்லாமே ஒரு மொத்தமாக செஞ்சு தாளிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் தாளிச்சிட்டு தண்ணியை ஊற்றிட்டு விசில் வச்சுட்டேன். இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். விசில் வர்றதுக்குள்ளேயே நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருந்தேன். அதை வந்து இப்போ நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இது நல்லா 3 விசில் வந்ததும் அதில் வந்து நம்ம ஊற்றி கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள், ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா வந்து வெந்து குழஞ்சி நல்லா வரும். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை இதில் சேர்த்துக்குவோம். இது நல்லா குழையாக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெய்வேத்தியத்துக்கு கதம்ப சாதம் ரொம்ப ஏற்றது ஒன்று. இங்கே பாருங்கள், நான் வந்து கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த குக்கரை அடுப்பில் ஏற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோன்னு விட போகிறோம். புளியோட பச்சை வாசனை போகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டோன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பொடி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூட்டியே குறைச்சும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டோன்னு அப்படியே குக்கர்லேயே இருக்கட்டோன்னு விடுங்க. இந்த புளியோட பச்சை வாசனை போயிட்ட உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தாவே போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு நல்லா வந்திருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரெடி நம்மளோட கதம்ப சாதம். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நெய்வேத்தியத்துக்காக எடுத்து வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதோடய மணம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நெய்வேத்தியத்துக்காக எடுத்து வச்சுருவோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 6 நெய்வேத்தியம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். 6 நெய்வேத்திய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்க்காதவங்களுக்குலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வாழைப்பழ பிரதமன், வேர்க்கடலை சுண்டல், லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை, அப்புறம் வந்து அரிசி பால் பாயாசம், அதுக்கப்புறம் ஷீர் ஹல்வா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்களாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மேலே நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு
நெய்வேத்தியத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் சாமிக்கும் நீங்கள் நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க. அண்ட் நாளைக்கு ஒரு நெய்வேத்திய ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.